ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா ராஜ்மா கிரேவி. இன்றைக்கி ராஜ்மா கிரேவிக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். அதற்கு ராஜ்மா நான் வந்து ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம், 2 வெங்காயத்தை நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேலீஃபு சோம்பு பட்டை கடல் பாசி கருவேப்பிலை கொத்தமல்லி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் மில்க்கு கரம் மசாலா ரெட் சில்லி சீரகத்தூள் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஆன் பண்ணிக்கிறோம். நம்ம கொஞ்சம் மணல் ஹீட் ஆனோடனே ஆயில் விட்டுக்க போகிறோம். ஆயில் விட்டு ஹீட் ஆயிடுச்சு வானல, நம்ம ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆயிலும் ஹீட் ஆனோடனே நம்ம வானலில் பட்டை சோம்பு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா 4 மிளகா ரெட் சில்லி அது இல்லாமல் நம்ம ஒரு ரெட் சில்லி பவுடரும் போடுவோம். அதனால் 4 காஞ்ச மிளகா காஷ்மீரி சில்லியும் போடுறதுனால போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டை போட்டாச்சு. அடுத்தது சோம்பு போட்டுக்கிறோம், லவங்கம் போட்டுக்கிறோம். இதை ஃப்ரை பண்ணிக்கிறோம் நல்லா. அது ஃப்ரை ஆனோடனே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும், ஓரளவு ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டும் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அடுத்தது நம்ம தக்காளி தான் ஆட் பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி. இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வீக்லி ஒன்ஸு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளியை நல்லா இதை வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கி நல்லா கொஞ்சம் மேஷ் ஆனோடனே நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வந்து காஞ்ச மிளகாயும் போட்டாச்சு. 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம காஷ்மீரி சில்லியும் சில்லி பவுடரும் போட போகிறோம், அதனால் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. நல்லா
மேஷ் ஆகணும். நல்லா வதக்கிறோம், ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் மேஷ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். மிக்சி ஜாரில் போட்டு அதான் ஃபைன் பேஸ்டாக நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் நிறையவே ஊற்றிக்கணும். ஆயில் கொஞ்சமாக ஊற்றிருக்கோம், வேணா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம சில்லி பவுடர், இந்த பே லீஃபை போடுறோம். பே லீஃபை போட்டுட்டு கடல் பாசியையும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கடல் பாசியை போடுறோம். கடல் பாசி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டோம். நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரக பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொரியாண்டர் பவுடர் அதுவும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் நம்ம கரம் மசாலா தான் போடலை இன்னும், அது ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்ச கிரேவியை நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த ராஜ்மாவை நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணணும். ஒரு பாதி அளவுக்கு ராஜ்மா எடுத்து நல்லா மேஷ் பண்ணுறோம். பாதி அளவுக்கு வந்து அப்படியே முழுசாக போட போகிறோம், பாதி அளவுக்கு மேஷ் பண்ணி போட போகிறோம். அதனால் பாதி அளவுக்கு நான் மேஷ் பண்ணுறேன். நல்லா ஒரு மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி. மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த கிரேவி கூட ஆட் பண்ண போகிறோம். கிரேவியில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பாதியையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு போட்டு ஏற்கனவே நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த ராஜ்மாவில் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். நீங்கள் வேணுன்ற அளவுக்கு இந்த கிரேவியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி கன்சிஸ்டண்ட் கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஃப்ரெஷ் மில்க்கு தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிக்குது. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் மில்க் இல்லாதவங்க கொஞ்சம் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் மில்கை ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லி தழையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பாதி அளவுக்கு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நம்ம இறக்கும்போது கார்னிஷ் பண்ணலாம். இப்போ நம்ம கரம் மசாலா தூள் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. கரம் மசாலா தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ அதுக்கு மேலே நம்ம கொரியாண்டர் லீஃபை போட்டுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபி. தேங்க்யூ.